This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி 2018 டிசம்பர். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்லாம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் புதன். இந்த புதன் விருச்சிக ராசியில் வக்கரம் அடைஞ்சு 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கரன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் சுக்கரன், 6ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சுக்கரன், 7ஆம் இடத்துல சனி. உங்கள் ராசிக்கு ஃபேவரான ஒரு 3 பிளானட் வந்து புதன், சுக்கரன், சனி. இந்த 3 பேரும் வரிசையாக 1 பை 1 பின்னோக்கி அழகாக, அதாவது 1க்கு பின் 1 ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இந்த கிரகங்கள்லாம் நகர்றது ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா ஹைலி பாசிட்டிவ். செவ்வாயும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கெட்ட பலனை கொடுக்குற கிரகம் வந்து செவ்வாய். அந்த கிரகமும் உங்களை விட்டு நகர்ந்து ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்டில், அதாவது அந்த மிதுன ராசிக்கு இந்த செவ்வாயுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா கும்பம். இந்த கும்பம் அப்படிங்கிற வீடு மிதுனத்துக்கு 9வது வீடு. அதுக்கு பிறகு 23rd of December இந்த செவ்வாய் மறுபடியும் 10ஆம் இடத்துக்கு நகரும். அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். அந்த மீனம் மிதுன ராசிக்கு 10வது வீடு. சரி, இந்த பிளானட்ஸுடைய மூமெண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது மிதுனத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் ஏதாவது மேஜர் சேஞ்ச் ஆர் ட்ராபேக், ஏதாவது மைனஸ் ஆர் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா, குரு 6வது வீடு, ஒரு ஃபினான்ஷியல் பிளானட், குரு 6ஆம் இடத்துல இருந்தால் ஃபினான்ஷியலாக வரவு வரும், செலவாகும், வரவு இருக்கும், செலவு வரும், செலவுக்கு வருமானம் வரும், அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பீப்பிளாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஷாப் வச்சுருக்கவங்க, சாதாரண வியாபாரிகள் முதல் கொண்டு இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பரில் வரவும் செலவும் சமமாக போகும். இது வந்து இன்கமில், ஏதாவது சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கா? இப்போ இதை தான் நம்ம வந்து 10வது வீடை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ அஃபிஷியலாக ஒரு ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச் பண்ணோன்னா 10வது வீடு நல்லா இருந்தால் தான் ஒரு அஃபிஷியல் சேஞ்ச் கொடுக்கும். அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த கிரகமும் கிடையாது. 23rd of December செவ்வாய் மட்டும் அங்கே போகும், அதை குரு பார்வையிடும். அப்போ செவ்வாய் போகும்பொழுது குரு பார்வையிடும் போது ஒரு சின்ன மாற்றத்துக்கு, அதாவது இடம் மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் ஷிஃப்ட் ஆகிறோம், அந்த ஒரு சான்ஸ் மட்டும் தான் மிதுனத்துக்கு கொடுக்கும். மேஜரான சான்ஸ் எதுவும் தெரியலை. சனி 7ஆம் இடத்துல இருக்குது. இது என்ன பண்ணும், ஃபேமிலி லைஃப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லா டெவலப் பண்ணிக்கிறது அவசியம். மெயினாக ஆர்குமெண்ட் அவாய்ட் பண்ணலாம், தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக் டெவலப் பண்ணிக்காமல் இருந்தால் நல்லது. ஏன்னா அந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கே இந்த மிதுன ராசி கல்யாணம் ஏற்பாடாகும், அப்புறம் சின்னதாக கட்டாகிற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் வர மாதிரி இருக்கும். ஏன்னா சனினாலே சோதிக்கும், அது ஒரு லாட் ஆஃப் வெயிட் வேறு. 7th ஹவுஸில் அடுத்தது 8th ஹவுஸில் வந்து கேது, 2nd ஹவுஸில் ராகு, சொல்லவே வேணாம். வாக்குஸ்தானத்தில் போய் ராகு இருந்தால் வார்த்தைங்க வந்து வந்துகிட்டே இருக்கும் வெளியில். இந்த இடத்துல 7ஆம் இடத்துல சனி. இப்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம்னு சொல்லலாம், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம். இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், நம்ம வந்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாலே போதும். இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவு போகாமல், ஒருவேளை சூழ்நிலை கருதி அவங்க இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கலாம், ஒரு சூழ்நிலைக்காக அவங்க இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயமும் ஸ்மூத்தாக போகும். ஏன்னா குரு 7 கதிபன் 6ல. ஸோ பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால், அந்த ஜட்ஜ் பண்ணுற விஷயத்தை வந்து கைவிட்டு, ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அவங்க அப்படி நடந்திருக்கலான்றது உணர்ந்தால் பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் காதல் கசக்கம் அப்படி தான் ஒரே வார்த்தையில் சொல்லணும். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, ஒருவேளை உங்கள் லக்னம் டிஃபர் ஆகி அந்த லக்னத்துக்குள்ளான தசாபுதி நல்லா இருந்தால் மேபி சம்திங் ஒரு நல்ல சான்ஸாக இருக்கலாம். 5ல் சுக்கரன். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சைல்ட் பர்த் ஹவுஸ், உத்தரஸ்தானம். இந்த சைல்ட் பர்த் ஹவுஸில் சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால மன நிம்மதி குழந்தைங்கள் மூலிமா கொடுக்கும். நல்லா புரிஞ்சு, குழந்தைங்கள் மூலிமா ஒரு ஆறுதல், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். வேறு அதர் என்டர்டெயின்மெண்ட், அதர் என்டர்டெயின்மெண்ட்னா வெளி ஜன பழக்கத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், ஒரு டூரிசம், ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் யாருக்கெல்லாம் ஒரு வீடு வாங்கணும், இல்லது ஒரு வாகனம் வாங்கணும், இல்லை மெயினாக வீடு அல்லது ஃப்ளாட், இல்லை ரெண்டல் ஹவுஸ், இதில் ஏதாவது ஒரு பிளான் இருக்குது ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஃபேவரா இருக்கு. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. அதுவும் up to the month, அதாவது up to the days, அப்படி பார்த்தா 15th of December வரைக்கும் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அது சாதகமாக இருக்கும். அந்த சூரியன் சனியோட ஏழாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அதுலேயும் தடங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு வந்து இந்த வீடு, வாகனம், இடம் மாற்றம், ஒரு ரெண்டு லவ்ஸ் இல்லைனா ஒரு ஒரு டெபாசிட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15th of December அது டைம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வேற ஏதாவது பிளான்டுடைய சேஞ்சஸ் வந்து மிதுனத்துக்கு ஃபேவராக இருக்குமானா, எஜுகேஷன் சைடில் எடுத்துப்போமே. புதன் ஆறாம் இடத்துல, அப்போ புதன் ஆறாம் இடத்துல இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், சண்டை பயிற்சி, மார்ஷல் ஆர்ட்ஸ், இந்த பாக்ஸிங் இல்லைனா வந்து வீர விளையாட்டுங்க, தன்னுடைய புஜத்தால் நிரூபிக்கப்படக்கூடிய விளையாட்டு, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அதர் டேர்ம்ஸ் ஒரு ஒரு கல்வி, ஒரு அடிப்படையான கல்வி அல்லது ஒரு உயர்கல்வி அந்த மாதிரி இது இந்த மந்த் வந்து ஃபேவராக இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, குரு புதன் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது விருச்சிகம் இருக்கிறதுனால அதில் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், இதை எடுக்கலாமா அதை செய்யலாமா, இந்த காலேஜா அந்த காலேஜ், இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரியா, இதில் அப்ளை பண்ணலாம் அதில் இதில் வேறு சில இது வந்து பிரேக் ஆகும், ஒரு சின்ன பிரேக் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப முயற்சி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அமையும் டிசம்பரில். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டால் நல்லது. மெயினாக ஹெல்த்து, ஏன்னா மிதுனத்துக்கு ஆறாம் இடத்துல குரு, ஏழாம் இடத்துல சனி, எட்டாம் இடத்துல கேது, ரெண்டாம் இடத்துல ராகு. இதை சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது, அதை சாப்பிட்டா ஹீட் ஆகுது, இதை சாப்பிட்டா கோல்ட் ஆகுதுன்னு மாற்றி மாற்றி ஏதோ ஒரு வகையில் இந்த ஆரோக்கியத்துக்கு வந்து கவனம், மிக கவனம் தேவை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் வெஹிக்கிள்ஸ், வாகனம் வாங்கிறதுல ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் இருக்கா, அஞ்சில் சுக்கரன் இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச ஒரு வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகம் உண்டு இந்த மிதுனத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்தில். ஸோ டிசம்பர் மாதம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பர்சனல் லைஃபுக்கு நம்ம பெட்டராக பிடிக் பண்ண முடியல, ஒரு அஃபிஷியல் லைஃபுக்கு ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு பிளேஸ் மட்டும் மாற்றுறதுக்கு மேனா ஒரு ஒரு அளவாக ப்ரெடிக்ஷன் கொடுக்குறமே தவிர, ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை பெரிய க்ரோத்துக்கோ இந்த மாதம் ஒரு ஆவரேஜாக போகும். போன மாதம் என்னென்னா அந்த ஆவரேஜ் போகும், மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செலவு வந்து வந்துகிட்டே இருக்கும், கட்டுப்படுத்தவே முடியாது செலவு வந்துகிட்டே இருக்கும், செலவு கடன் அடைக்க செலவு வரும், இஎம்ஐக்கு செலவு வரும், வீட்டுக்கு செலவு வரும், திடீர்னு தெரியாத செலவு கூட வந்து நிற்கும், ஆரோக்கியத்துக்கும் செலவு ஆகும். இந்த செலவுக்கு வருமானம் வந்துட்டுமான்னு கேட்டிங்கன்னா வருமானம் வரும், இன்கமும் வரும், எக்ஸ்பென்ஸும் வரும், அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மந்த்தாக தான் போகும். ஓவரால் மிதுனம் ஒரு ஆவரேஜான மந்த்தாக அந்த டிசம்பர் மந்த்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு பொது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனக்கால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசாநாதன் அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம் அவயோகம் அதில் உள்ள பிளானரி பொசிஷன் அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும், உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதவுடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி, இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ராஜா வாழ முடியுமா, எதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறது தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10 அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாவது வீடு, அந்த லக்னத்துலேருந்து நான்காம் இடம் நான்காவது வீடு, அந்த லக்னத்துலேருந்து ஏழாவது வீடு 7, 10வது வீடு அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துக்கோங்க, ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10 இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9 ஒன்றாம் வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம், 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும்